சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய நடிகர்களின் சார்பாகவும் செயற்குழு உறுப்பினர்களின் சார்பாகவும் மறைந்த ரகு பாலையா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் என்ன சொல்கிறது தெரியலன்னா, அவர் ரொம்ப நல்ல மனிதர், அருமையான மனிதர், யாருக்கிட்டையும் கோவிச்சுக்க மாட்டார், அமைதியான ஒருவர். கொஞ்ச நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், இப்போது அவர் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு இறைவனை பிரார்த்திச்சேன். சரி, மிஸ்டர் ரகு ஜூனியர் பாலையா, என் கூட பிறக்காத ஒரு சகோதரன் போல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். என் குருநாதர் பாக்யராஜரோட படங்கள்லாம் அவர் நிறைய பண்ணியிருக்கார். எனக்கு அப்படியே அவர் முகத்தை இன்னைக்கு பார்க்கும்போது, ஏன்னா இடையில அவரும் சினிமாவில் டச்சில் இல்லை, நாமளும் டச்சில் இல்லை, பேச முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் மறுபடியும் சந்திப்பேன் நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோ நல்ல மனிதர், அவங்க அப்பா மாதிரி ஒரு திறமையுள்ள நடிகர். எப்படி மறைந்த நடிகர் மாபெரும் மேதை பாலையா சார் மாதிரி இவரும் அவ்வளோ பெரிய நடிகர், அவங்க அப்பாவை பற்றி நிறைய சொல்லுவார். நல்ல நடிகர், இன்னும் பெரிய நடிப்பு துறையில் இன்னும் பெருசாக சாதிச்சிருக்கணும் என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் கூட அவர் நடித்த வரைக்குமே அவருடைய கேரக்டர்ஸ் நல்லா பண்ணி மக்கள் மனசில் என்றைக்குமே நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நடிகர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய குடும்பத்திற்கு எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்கள் அனைவரின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவிக்கிறோம். கண்டிப்பாக ஆண்டவங்கிறதில் ஒரு ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை பண்ணுறோம். நீ கொஞ்சம் அவரை ஒரு பேட்டி கேட்கலாமா?